ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது தேவிகா வருண். வெல்கம் பேக் டு மை சேனல் ஷேட்ஸ் ஆஃப் க்ரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம இந்த க்யூட்டான க்ரோஷே மினி ஸ்லிங் பேக் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் குட்டீஸுங்களுக்கு இது கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸுங்களுக்கு மட்டும் இல்லை, இது ஒரு நல்ல ரிட்டர்ன் கிஃப்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு தீபாவளி நவராத்திரி ஃபெஸ்டிவல்லாம் வரப்போகுது இல்லையா, ஸோ அதுக்கு வந்து நம்ம நல்ல ரிட்டர்ன் கிஃப்டாக இது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் செஞ்சு ஸோ கொடுக்கும்பொழுது அவங்களுக்கும் அது சந்தோஷமாக இருக்கும், நமக்கும் நம்ம கையால் செஞ்ச கிஃப்ட் கொடுக்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம செஞ்சிடலாம், ஒரு குயிக்கான ப்ராஜெக்ட் தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்லிங் பேக் செய்கிறதுக்கு நான் இந்த மூணு கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். இது மூணுமே 6 ப்ளே யான், நீங்கள் எந்த ப்ளே யான் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹூக் சைஸ் வந்து 4.5 mm நான் ஃபாலோ பண்ணுறேன். தென் சிசர். ஸோ நான் வந்து இன்றைக்கி மூணு கலர் யூஸ் பண்ண போகிறேன், நீங்கள் வந்து சிங்கிள் கலர் இல்லை டபுள் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கோங்க. மேஜிக் ரிங் போட்டதுக்கப்புறம் செயின் 2. இந்த மேஜிக் ரிங்கில் நம்ம 12 டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ செயின் 2 வந்து நான் கால்குலேட் பண்ணலை, அது இல்லாமல் நம்ம 12 டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். டுவெல் டபுள் க்ரோஷி போட்டதுக்கப்புறம் இந்த பேக் சைடில் இருக்க சின்ன த்ரெட்டு பிடிச்சி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அந்த சென்டராக இருக்க சர்க்கிள் வந்து க்ளோஸ் ஆன, அந்த கேப் இல்லாமல். ஸோ அந்தளவுக்கு நல்லா டைட்டாக இழுத்துட்டு இந்த ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷி போட்டிருக்கோம் இல்லையா, அதில் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு த்ரெட்டு கட் பண்ணிடலாம். ஒரு செயின் போட்டுட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க, அப்புறம் த்ரெட்டு கட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த எக்ஸஸ் த்ரெட்டை பேக் சைடில் இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம செகண்ட் கலர் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ ஏதாவது ஒரு ஸ்டிச்சில் ஹூக் இன்சர்ட் பண்ணிக்கோங்க, உங்களோட செகண்ட் கலர் எடுத்து அட்டாச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் அதே சேம் ஸ்டிச்சில் நம்ம ரெண்டு சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதே ஸ்டிச்சில் இருந்து ரெண்டு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்து இருக்கிற ஒவ்வொரு ஸ்டிச்சிலையுமே நம்ம ரெண்டு ரெண்டு சிங்கிள் க்ரோஷேவாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ நம்ம ஜாயின் பண்ணும்பொழுது இருந்த இந்த எக்ஸஸ் யானையும் உள்ளுக்குள்ளேயே சேர்த்து வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. டோட்டலாக நமக்கு 24 ஸ்டிச்சஸ் இருக்கணும் இந்த ரவுண்டோட எண்டில். ஸோ ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே இருக்கு இல்லையா, அதில் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். அடுத்தது ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இந்த ரவுண்டோட எண்டிலையும் நமக்கு 24 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இப்போ நான் கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன், அதனால் ஒரு செயின் போட்டுட்டு த்ரெட்டை கட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நான் கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ ஏதாவது ஒரு ஸ்டிச்சிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்மளோட தேர்ட் கலர் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. இப்போ செயின் போட்டு அதே ஸ்டிச்சில் நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம்.
அடுத்த ஸ்டிச்சில் ரெண்டு சிங்கிள் க்ரோஷே, ஒன் அதே ஸ்டிச்சில் அகெயின் இன்னொரு சிங்கிள் க்ரோஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் ரெண்டு சிங்கிள் க்ரோஷே. ஸோ இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவும் நம்ம 1 2 1 2 அந்த ரேஷியோவில் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம். ஸோ இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ டோட்டலாக நமக்கு 36 ஸ்டிச்சஸ் இருக்குது. நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு செயின், நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக போட்டுக்கிட்டே வரப்போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதுக்கு அடுத்து இருக்கிற எல்லா ஸ்டிச்சிலையுமே ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக போட்டுகிட்டே வாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு செயின் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. இதே போல் இன்னொரு போர்ஷனை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ டோட்டலாக நம்ம ரெண்டு பார்ட் வந்து இது ஸ்டிச் பண்ணணும். ஒன்று ஸ்டிச் பண்ணும்பொழுது, இங்கே முடிக்கும் பொழுது ஸ்லிப் ஸ்டிச் போட்டு த்ரெட்டு கட் பண்ணிவிடுங்க. இந்த ரெண்டு போர்ஷனையும் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி ரெண்டு பார்ட்டையும் ஒன்றா வச்சுக்கணும். ராங் சைடு வந்து ரெண்டுத்தையும் ஃபேஸ் பண்ண மாதிரி இப்படி வச்சுட்டு ரெண்டு பார்ட்லேயும் இருக்கிற ஒரே ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் இப்படி போட்டுகிட்டே வரணும். ஸோ நம்ம நார்மலாக ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த மாதிரி ரெண்டு பார்ட்டோட ஒரே ஸ்டிச்சில் இப்படி ஈவனாக வச்சுட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுகிட்டே வாங்க. ஸோ நம்மளுக்கு இது சின்ன பேக் இல்லையா, அதனால் கொஞ்சமாக ஓப்பன் இருந்தால் போதும். ஸோ அந்த ஓப்பன் எவ்வளோ வேணுமோ அது மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா போர்ஷனையும் நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட போகிறோம். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வர வரைக்கும் ஸ்டிச் பண்ண போகிறேன், ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ அந்தளவுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாக அட்டாச் பண்ணிவிடுங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ண அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் வந்து நான் முடிச்சுருக்கேன். இந்த அளவுக்கு எனக்கு ஓப்பன் போதும். ஸோ அந்த பேகுக்கு எந்த அளவுக்கு ஓப்பன் வேணுமோ அது வரைக்கும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இந்த பேகோட ஹேண்டில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு செயின்ஸ் தான் போட்டுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு லென்த் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் செயின்ஸ் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 30 to 40 செயின்ஸ் போட்டுக்க போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஹேண்டில் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து பட்டன் கூட இதில் அட்டாச் பண்ணிவிட்டு பட்டன் பர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் போதும். ஹேண்டிலோட லென்த் வந்து இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ அதை அப்படியே வந்து ஆப்போசிட் சைடில் அட்டாச் பண்ணிடலாம். இந்த ரெண்டு பார்ட்லையும் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு செயின் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. த்ரெட்டை கட் பண்ணிடலாம். ஸோ இந்த த்ரெட்டை வந்து இப்படி உள்ளுக்குள்ளே இழுத்து விட்டு பேக் சைடில் இன்சர்ட் பண்ணி விட்டுடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட க்யூட்டான மினி ஸ்லிங் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு.
ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.